Iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, भगवान श्री योगी राम सरत कुमार की जय। सर्वं योगी राम सरत कुमार नमस्ते। நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பேர்பட்ட ஒரு பகவான் கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய புண்ணியம். கூடவே இருந்து கொண்டு அமைதியாக இருப்பதே தெரியாமல் அதே சமயம் உதவி, வழிகாட்டுதல், பாதுகாப்பு இவற்றை கொடுத்த வண்ணம் இருக்கும் நம்முடைய பகவான் எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார். அவருடைய கருணையை எண்ணி எண்ணி வியந்து போகிறேன். காலை வேளையில் நம் அனைவரையும் இங்கே கூட்டி அவருடைய திவ்ய மங்கள நாம சங்கீர்த்தனம் செய்ய வைத்து அவருடைய பேரருள் அதை கொண்டாடி இந்த நாம தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். சென்ற 2 வருடங்களுக்கும் மேலாக தினம் தினம் அவருடைய லீலைகள், அவர் கிருபா சமுத்திரம், லீலா சமுத்திரம், எப்படியெல்லாம் அவர் பக்தர்களை காப்பாற்றி வந்தார், எந்தெந்த வகையில் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது இன்டெலிஜென்ட், அந்த கருணை என்பது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வேலை செய்யும் பொழுது அத்தனை அறிவுபூர்வமாக செய்கிறது. அப்படி பல விதங்களில் நம் வாழ்க்கையில் புகுந்து விளையாடி நம்மையெல்லாம் உள்ளேயும் மாற்றி வெளியேயும் நம்முடைய சுற்றுச்சூழலை மாற்றி நமக்கு ஒரு அபயம் தந்து நம்மை காத்து வருகிறார். அவர் அடிக்கடி சொல்வார், கண்ணை மூடிக்கொண்டால் உள்ளேயெல்லாம் இருட்டு. இதுதானே எல்லோருடைய அனுபவம். சற்று உட்கார்ந்து கண்ணை மூடி பாருங்கள், உள்ளே வெளிச்சமா தெரிகிறது. அது உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு சர்வசாதாரணமாய் தெரியும் அந்த ஜோதி, சாதாரணமாய் கண்களை மூடுபவர்களுக்கு இருக்க இருட்டுதான், காரிருள் இருக்கும். நம்முடைய பகவான் அடிக்கடி துளசிதாஸ் சுவாமிகளை அவர்கள் கூறியதை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார். அதாவது உங்களுடைய நாக்கில் நாம தீபத்தை ஏற்றுங்கள், அது மணி தீபம். அந்த நாம தீபத்தை ஏற்றினீர்களானால் உங்கள் உள்ளேயும் அந்த இருட்டெல்லாம் அகன்று வெளிச்சமாகிவிடும், வெளியேயும் அந்த வெளிச்சம் பரவும். இந்த நாமதீபத்தை அணையாமல் காத்து வாருங்கள் என்று துளசிதாஸ் சொல்கிறார். இதை அடிக்கடி நம் பகவான் குறிப்பிடுவார். இந்த நாம தீபத்தை நாக்கிலே ஏற்றினோமானால் 2 விதங்களிலும் அது நம்மை பாதுகாக்கும். நம் நாக்கு கட்டுப்பாடு இல்லாமல் சதா அலைந்து எதையாவது பிதற்றிக் கொண்டே இருக்கும். ஆனால் நாம் பிதற்றுகிறோம் என்பது நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உளறிக்கொண்டே இருக்கும் இந்த நாக்கிற்கு ஒரு கட்டுப்பாடு வரும். அந்த வெளிச்சம், ஞான வெளிச்சம் படுவதால், நாம வெளிச்சம் படுவதனால் நம்முடைய வாயிலிருந்து வரும் பேச்சுக்கள் அர்த்தமுள்ளவையாகவும் நம் வாழ்வில் பயன் தருபவையாகவும் இருக்கும். அதே சமயம் உள்ளே பல மாற்றங்கள், நம்முடைய ஏமாற்றங்கள் எல்லாம் போய்
முன்னேற்றங்களாக அவை மாறும். நம் உடலிலும் மனதிலும் சாத்வீகம் வளரும். கடும் கோபப்படுதல், கடுமையாக பேசுதல், மற்றவர்களை புண்படுத்த வேண்டும் என்றே வார்த்தைகளை அள்ளி வீசுதல், எப்பொழுதும் நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் மற்றவர்களை காரணம் காட்டிக்கொண்டிருப்பது, மற்றவர்கள் சற்று முன்னேறிவிட்டால் வாழ்க்கையில் அது பொறாமையாக நம்மிடம் வழிவெடுத்தல், இதைத் தவிர இனம் தெரியாத பயம், அது ஒரு ஆட்கொல்லி. இந்த கோபம் என்ற விஷம், இவையெல்லாம் போனால் துக்கம். சதாவு சதா எதையாவது நினைத்துக் கொண்டு குறைபட்டுக் கொண்டே இருப்போம், துக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம். ஏதோ நமக்குத்தான் பெரிய அநீதி நடந்துவிட்டது என்றெல்லாம் நினைத்து மனம் துக்க சாகரத்தில் முழுகும். ஆனால் அத்தனைக்கும் நாமேதான் காரணம் என்பது நமக்கு தெரியாது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இருட்டை சார்ந்தவை. நாம் நாம தீபத்தை நாக்கிலே ஏற்றும் பொழுது வெளிச்சம் வந்தால் இருட்டு போவதற்கு எத்தனை நேரம் எடுக்கும் நினைத்து பாருங்கள். இருட்டு அறையில் ஒரு நிமிடம் சுவிட்சை தட்டிவிட்டோமானால் அந்த வெளிச்சம் வந்தால் இருட்டு எங்கே? அந்த ஒரு க்ஷணத்தில் அது ஓடிப்போய்விடும். அதே போல் இந்த நாமதீபத்தை நாம் ஏற்றி அது அணையாமல் பார்த்து கொண்டோமானால் அந்த வெளிச்சம் நம் உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் இருட்டை ஒரு க்ஷணத்தில் அகற்றிவிடும். ஆக நாமதீபத்தை ஒவ்வொருவரும் ஏற்றி வைக்க வேண்டும். இதனுடைய இன்னொரு ஒரு பெரிய பயன், நாக்கு எந்த நாக்கு சதா உளறிக்கொண்டே இருக்குமோ, அகங்காரத்தில் பிதற்றிக்கொண்டே இருக்குமோ, அந்த நாக்கும் விதவிதமாய் ருச்சி பார்க்கும். இதுதான் எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டாம், இப்படித்தான் இதை செய்து தர வேண்டும் என்றெல்லாம் நாம் கண்டிஷன் போடுவோம். அந்த ருச்சி நம்மை ஆளத் தொடங்கிவிடும். இந்த மாதிரியான ஒரு நிலையில் அது வேண்டும் என்ற பேராசையில் அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவோம். இப்படி இந்த நாக்கு ருச்சியும் கட்டுப்படாமல் கட்டுக்குள் அடங்காமல் இருப்பதனால் பலவிதமான துன்பங்கள் நேரிடும். எனக்கு மிகவும் இனிப்புதான் பிடிக்கும் என்று ஆரம்பத்தில் பெருமையாக சொல்லிக் கொள்வோம், அது சிறிது நாளில் சர்க்கரை வியாதியாக மாறிவிடும். ஏதேனும் பேசினீர்களானால் எனக்கு மிகுந்த கோபம் வரும் என்று மிரட்டுவோம், கடைசியில் அது பிபியாக இரத்த அழுத்தமாக மாறிவிடும். இப்படி ஒவ்வொரு தற்பெருமையும் கடைசியில் ஒரு வியாதியாகத்தான் மாறி நம்மை துன்பம் கொடுக்கும். ஆக இந்த நாக்கு ருச்சி என்பதையும் இந்த நாமதீபம் மாற்றிவிடும். நம்முடைய பகவான் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், ஒரு நாள் என்ன, இரண்டு நாள் என்ன, சில சமயம் மூன்று நான்கு நாட்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு கப் ஒரு கோப்பை தேநீர் கிடைக்காதா என்று அதை நாடி அவர் சென்று கேட்டாரானால் அவர்கள் வெந்நீரை அவர் மேல் ஊற்றுவார்களாம். நீ இவ்வளவு திடகாத்திரமாக இருக்கிறாய், என்ன வந்து பிச்சை கேட்கிறாய் என்று சொல்லி அவ்வளவு மோசமாக அவரை படித்திருக்கிறார்கள். இப்படி கையில் கிடைத்ததை சாப்பிட்டுக் கொண்டு கிடைக்காத போது தண்ணீரை குடித்து இதுவும் என் தந்தையின் அருள் என்று சொல்ல தெரிய வேண்டுமல்லவா? அப்பொழுதுதானே நாமும் மகாத்மாக்களாக. இந்த மகாத்மாக்களை எதனால் இங்கு இருக்கிறார்கள், நம் கண்முன்னே நடமாடி கொண்டிருக்கிறார்கள், நம்மோடு எளிமையாக பழகிறார்கள். நாமும் அவர்களைப் போல் மகாத்மாக்களாக மகா ஆத்மாக்களாக மாற முடியும், இந்த நிலை நமக்கும் சாத்தியம் என்று காண்பிப்பதற்காகத்தான். ஆக நாம தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும். இந்த நாம தீபம் உள்ளேயும் வெளிச்சம் கொடுக்கும், வெளியேயும் வெளிச்சம் கொடுக்கும், இருட்டை அடியோடு அகற்றிவிடும்.
ஆனால் அந்த நாமதீபத்தை அணையாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று பகவான் சொல்வார், துளசிதாசர் அவர்கள் அடிக்கடி சொல்வதை, பலர் இந்த துளசிதாசனை மிகவும் தந்திரமான நரியை போன்றவன் என்று பேசுகிறார்கள். இன்னும் சிலர் இவனை விட மோசமானவன் கிடையாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இவர் ஒரு பெரிய ஞானி என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இவர் இந்த அவதாரம் அந்த அவதாரம் என்று சொல்கிறார்கள். இந்த துளசிதாசனை பற்றி யாரும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், இவன் ஒரு அரக்கன் என்று சொல்லட்டும் அல்லது ராமன் என்று சொல்லட்டும், ஆனால் எனக்கு என்ன வேண்டும், நான் ராமனின் கைகளில் ஒரு சிறந்த கருவியாக ராமனுக்கு திருப்தி ஏற்படும் வகையில் சதா சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒன்றே நான் விரும்புவது, மற்றவர்கள் போற்றுவதும் இழிவாய் பேசுவதும் எனக்கு ஒரு பொருட்டில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் ராமனுக்கு திருப்தியாக சேவை செய்து கொண்டிருப்பதே. ராமன் இந்த கருவியை எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளட்டும், ராம சேவை ஒன்றே என்னுடைய வாழ்க்கை என்று சொல்கிறார். இதை பகவான் அடிக்கடி சொல்வார். இந்த பிச்சைக்காரனை பற்றி ஏதேதோ பேசுகிறார்கள். ஒரு சிலர் வந்து நீங்கள் சாக்ஷாத் ராமன் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் இந்த பிச்சைக்காரனை கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறார்கள், கல்லை விட்டு எறிகிறார்கள், அடித்து போடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த பிச்சைக்காரனின் காலில் விழுந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடனேயே இருக்கு விடுங்கள், உங்களுக்கு நான் சேவை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா, இவன் தன் தந்தையின் பணிக்காகவே இங்கு வந்திருக்கிறான், தந்தையின் பணி மட்டுமே முக்கியம், தந்தையின் பணியை தந்தையின் திருப்திக்காக செய்து கொண்டிருப்பதுதான், இறைவனுக்கு சேவகனாயிருப்பதே, அதுவும் இறைவனுக்கு திருப்தி தரும் சேவகனாயிருப்பது ஒன்றே இந்த பிச்சைக்காரன் வேண்டுவது. நமக்குத்தானே சொல்லித் தருகிறார், அவர்களுக்கு என்ன, அவர்கள் பெருநிலை எய்துவிட்டார்கள், கண்களை அவர்கள் மூடிக்கொண்டார்கள், ஆனால் இந்த உலகமே கிடையாது, சிருஷ்டி என்பதே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடும். இந்த பெருநிலை பேருணர்வு நிலையில் நாள்கணக்காக வருடக்கணக்காக அமர்ந்துவிடக்கூடியவர்கள். ஆனால் அதையெல்லாம் விடுத்து வீதிகளில் உலாவி பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி நம்மோடு எளிய முறையில் பழகி நம்மை ஆட்கொண்டு அவருடைய நாமத்தை நமக்கு தந்து இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த பிச்சைக்காரன் ஓடோடி வருவார், என் தந்தை ஓடோடி வருவார். ஏன் அவர் சொல்ல வேண்டும், நாம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா, அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஆக நாமும் இதை எடுத்துக்கொள்வோம். பகவானுடைய சேவையில் ஈடுபடும் பொழுது பலர் பலவிதமாக பேசுவார்கள், அவரவர்கள் மனம் நிலைக்கு தகுந்தவாறு, கீழ்நிலையில் கீழ் மன நிலையில் இருப்பவர்கள் எல்லோரையும் கீழ்த்தரமாக பேசுவார்கள், மனம் மேல்நிலையில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் மிகவும் உயர்த்தி பேசுவார்கள். ஆனால் இரண்டுமே நமக்கு பொருட்டு அல்ல, நாம் நம்முடைய பகவானுடைய திருப்தி ஒன்றையே, அவர் முகத்தில் ஒரு புன்னகை வந்ததானால் நாம் செய்யும் ஏதேனும் ஒரு சேவை அவர் முகத்தில் ஒரு புன்னகையை ஒரு சந்தோஷத்தை வரவழைத்தால் அதுவே நமக்கு பிரம்மானந்தம். இதை மனதில் கொண்டு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். நாம தீபத்தை நாக்கில் ஏற்றி அது அணையாமல் பார்த்து கொண்டிருப்போம். அதே சமயம் போற்றுவார் போற்றலும் தூற்றலும் போகட்டும் நம் பகவானுக்கே என்று அவருடைய
சேவைகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம். அவருடைய திருப்திக்காக, அவருக்காக நாம் வாழ்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், தாங்கள் பெரும் மனது வைத்து பெரும் கருணையோடு இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கும் வன்முறைகள் நிறைய நிறைய பாபங்கள் மலிந்து கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் தாங்கள்தான் அகற்றி மீண்டும் அமைதியையும் ஒற்றுமையும் நிலைநாட்ட வேண்டும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அசுரர்களை அழித்தது போல் அழிக்க வேண்டும். கடுமையான துன்பங்களில் சிக்கி செய்வது அறியாது தவித்துக் கொண்டிருக்கும் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தங்களுடைய கருணை சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வேண்டும். சுயநலமற்று மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் கிடைக்க வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லி எங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாம தீபத்தை தாங்கள் எங்களுடைய நாக்கிலே ஏற்றி வைத்து எப்பொழுதும் தங்களுடைய ஞான பேச்சுக்களையே நாங்களும் பேச வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த சாத்வீக கருவியாக இருந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். தப்பித்தவறி கூட இந்த மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. இறுதியாக தங்களுடைய அந்த பேரானந்த பெருநிலை எதையுமே சார்ந்திராது. எல்லாவற்றையும் இறைவன் அருள், இறைவன் அருள். அத்தனை பேர் அடித்து போட்டாலும் கூட ஃபாதர்ஸ் கிரேஸ் என்று சொல்லும் அந்த தன்மை எங்களுக்கு வர வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்கள் நாமத்திலும் சேவையிலும் நாங்கள் அடைக்கலம் கொண்டு எங்கும் உயிரோட்டமாயிருக்கும் தங்களுடைய தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் எல்லாம் தங்களுடைய லீலைகளின் வெளிப்பாடுகளே என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் இருப்பது என் தந்தை மட்டுமே, என் தந்தை மட்டுமே நிரந்தரமாய் இருக்கிறார். வேறு எதுவும் இல்லை, வேறு எவரும் இல்லை. நடப்பவை அனைத்தும் இறைவன் மட்டும்தான் என்பதை நாங்களும் உணர வேண்டும். முக்கியமாக வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை கண்டு உணர்ந்து இந்த கஷ்டம் கூட என்னை மாற்றுவதற்காக, என்னை முன்னேற்றுவதற்காக நடந்த ஆத்ம லாபம் என்று கருதி அதை ஆசீர்வாதமாய் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் மனம் எந்த ஒரு லாபமும் இல்லாத எதையும் ஏற்றுக்கொள்ளாது. ஆக இதை ஆசீர்வாதம் என்று நினைத்தால் மட்டுமே எந்த கஷ்டங்களையும் நம்மால் தாங்க முடியும். ஆனால் இது ஆசீர்வாதம் என்பது உண்மை, சத்தியம். ஆகவே இது வெறும் கற்பனை அல்ல, சத்தியத்தை ஒட்டிய ஒரு அசம்ஷன். அதனால் இது நிஜமாகவே நமக்கு ஆசீர்வாதம் தான். நம்முடைய மனதை மாற்றும், உள்ளேயும் வெளியேயும் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆகவே தங்களுக்கு நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். நாங்களும் இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து, அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு மரணமில்லா பெருவாழ்வை எய்த வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சொல்லிக்கலாம்.